வணக்கங்க. வாங்க, இன்னைக்கு வாடகை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? வாடகை கொண்டு வந்திருக்கங்க. அப்புறம் என்ன எடியா? ஏய், என்னடா இது? நீ பேங்க்ல வேலை செய்யறன்னு சொன்னதுனால உனக்கு வீட்டை வாடகை கொடுத்தேன். நீ கோயில பிச்சை எடுக்கிறவனா? இல்லீங்க, உங்களுக்கு வாடகை கொடுக்கங்கற அக்கறையில தினம் உண்டியில சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்கங்க. அக்கறையில? ஓகே, இரு கரெக்டா இருக்கான்னு பாத்துறேன். ஒரு டெனன்ட் இவ்வளவு தூரம் வாடகை கொண்டு வந்திருக்க, கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம நீங்க மட்டும் சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? எனக்கு ஒரு சேர் படக்கூடாதா? வாங்க உட்காருங்க. கல்யாண பரிசா ரெண்டு பொண்டாடி முருக போட்டோவை கொடுப்பானா? முதல்ல இத தூக்கி ஓரமா வைங்க. அலங்காரமா வந்த இருக்க முடிஞ்சதா? முடியாது, ஓரமா கடை. என்னங்க பவானி, இங்க பாருங்க, அந்த வீட்டுக்காரன் தான் குடிகாரன்னா குடுக்கற கிஃப்ட் கூட தனியா தான் இருக்கணுமா? இவனா ஒரு பெரிய மனுஷன், எவனாவது இதெல்லாம் கிஃப்ட கொடுப்பானா? அந்த ஆளை போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துடுறேன்னா. பவானி வேண்டாம், தூக்கி அறிஞ்சிடலாம். அதுக்கு போய் நீங்க சும்மா இருங்க. என்ன இது? தெரியலையே. தண்ணி அப்பாலோ வாட்டுங்களா? பிராந்தி. தெரியுது இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னதுன்னு என்ன கேள்வி? எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்குங்களா? இந்த தண்ணியை கண்டா ஒரு அப்பா வயசுல இருந்துகிட்டு யாராவது போய் இதை கிஃப்ட கொடுப்பாங்களா? அப்ப அண்ணன் வயசுல இருந்தா கொடுக்கலாங்களா? இந்த கிண்டல்ல என்கிட்ட வேண்டாம். அப்ப உங்க புருஷன் அனுப்புங்க, அவர்கிட்ட வச்சுக்கிறேன். அட என்னமா, நீ கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா ஒரு ஒரு வீடா எடுத்துட்டு போய் ஏன் கொடுத்தா எது கொடுத்தேன்னு கேட்டுருப்பீங்களா? வந்த பொருள் எல்லாம் வீட்டுல அலங்காரமா அடிக்க வைப்பல்ல, அந்த மாதிரி இதையும் ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டு போ. கலர்ஃபுல்லா இருந்துட்டு போகுது, மெட்டாலிக் பிரவுன் கலர், சூப்பரா இருக்கும். புருஷன் மாதிரி நல்லவங்க எல்லாம் பொழுதுபோக்காக தண்ணி அடிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் தண்ணி அடிப்பாங்க. இப்ப உன்னையே உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே, அந்த உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியை தொட மாட்டான். அந்த உலகத்துல இருந்து நீ எப்படி ஸ்லைட்டா நான் வச்சுக்க, அப்படி விலகணும்னு வச்சுக்க, தண்ணியை தொட்டுருவான். அப்ப அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கிஃப்ட் உதவும். என்னன்னா வீட்டுல எடுத்து போய் வச்சுக்க, இல்லன்னா இங்கேயே போட்டு போ, நான் பொறிக்கிறேன். இன்னும் குடிச்சுட்டு வச்ச மாதிரி இருக்குது. பவானி, நான் இப்ப சாப்பிட போறேன், பக்கத்துல வா. சாப்பிடுங்க. பவானி, இது இட்லியே இல்ல, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ. சாப்பிடுங்க. இது சட்னியே இல்ல. கரெக்ட், அமிர்தம், அமிர்தம். சரி சாப்பிடுங்க. பவானி, கூட ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வை, சட்னி எடுத்து வை. எதுக்கு? ஒரு காரணம் இருக்கு, எடுத்து வை சொல்றேன். இரு இப்ப வந்துடுறேன். என்னது? இட்லி இல்ல, மல்லிகைப்பூ. அப்ப கொண்டு போய் பொண்டாடி தலையில வை, காலையில கூட வைக்கலாம் பூவெல்லாம். நாங்க இப்பதான் வச்சுட்டு வந்தோம். அப்ப இதையும் கொண்டு போய் வையு. மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்குன்னு சொன்னேன், சாப்பிடுங்க. எனக்கா? ஐயோ, என் மேல உனக்கு எவ்வளவு பாத்துட்ட. வெரி குட் பாய். எப்படி இருக்கு என் பொட்டாடி செஞ்சது? ரொம்ப நல்லா இருக்குல்ல, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு என் பொண்டாடி செஞ்சது? ரொம்ப நல்லா இருக்குமே. அந்த கெடி சட்னி, கெடி சட்னி. ஏண்டா, நான் இன்னும் பண்ண இட்லியே பார்த்தது இல்லையா? இல்ல இந்த மாதிரி சட்னி எல்லாம் பார்த்ததே இல்லையா? இல்ல என் பொண்டாட்டி தான் எதுவுமே செஞ்சது இல்லையா? நம்ம ஊர்ல இல்ல, அந்த பொண்டாட்டி நாலு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிர் விடுறானுங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு. உங்களுக்கு ரொம்ப புறாவடை. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலன்னு மன வேதனையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போய் நான் இட்லி கொண்டாத பாருங்க. சே, எனக்கு உன் மேல பொறாமையா?
என்னடா பண்ற? தொடங்கிறேன் சார். எனக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல தொடங்கிறேன் சார். சரி ஒரே இடத்துல தொடக்காத, கண்ணாடி உடஞ்சிட போகுது. சுத்தி தோட புது வண்டி. புது வண்டியா சார்? எனக்கு சிரிப்பு தான் சார் வந்து. கேவலமா போச்சு அவனுக்கு. இந்த காலையே கேவலமா நினைச்ச நம்ம இந்திரனுக்கே ஒரு வாழ் வரலையா? அந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு வாழ் வரண்டா, ஒரு இழிச்ச வாய் கிடைப்பான். ஏண்டா கும்மி அடிக்கிறவன, வண்டியில ஏசி இருந்தது எங்கடா காணும்? அண்ணே வணக்கம். பாப்பா இந்திரா எப்ப வந்த? நான் வந்தது உங்களுக்கு தெரியும். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி வேலை பாத்துட்டு இருந்தேன். இது இது வண்டி எங்க ஊர்ல இதுதான் வண்டின்னு சொல்லுவோம். நீ இப்ப வேற ஊர்ல இருக்கல, உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா எங்க போயிட்டு வர? நான் பொண்டாட்டி கூட்டிட்டு அப்படியே ஜாலியா முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரேன். முருகன் உனக்கு பிடிக்காத? ஏன் பொண்டாடி பிடிக்கும்ல? நான் கூட என் பொண்டாடி கூப்பிட்டேன், பாடி ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். ஆனா அந்த நாய் வரமாட்டேங்குது. நீங்க தான் ஜாலியா போக முடியாது. உங்களுக்கு தான் ஸ்கூட்டர் இல்லையே. ஸ்கூட்டர் உங்களுக்கு தாங்காதே, அதனாலதான காரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மனி போதும், அம்மனி நான் பாத்துட்டு. நீங்க உள்ள போங்க போங்க. அண்ணன் அனுப்புறேன், தேங்க உருச்சு பாருங்க. சரி நீங்க எடுத்து போங்க. இந்த பிலிம் கட்டுற வேலை என்கிட்ட வேணாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்தரங்கமா தான் வச்சுக்கலாம். புரியுதா? பட்டன் பிஞ்சிருக்கு பாரு, அவளை தைக்க சொல்லு. உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. ஆமா டேய் போடா போடா, காலம் கத்தால. ஐயோ என்ன பண்ண, எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவண்டிதான் கிடைச்ச. குடுறா போடா, முறைகிறான் பாரு. அங்கிள் அங்கிள், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் கணக்கு சொல்ல தரீங்களா? என்ன வள்ளி இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்ட? எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் ரொம்ப பிஸி தெரியுமா? இதோ வீட்டுக்கார பாரு, சும்மா தான் கார் தொடச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு என்ன அவரு கணக்கு தெரியுதோ இல்லையோ. ஓஹோ ஐயா ரொம்ப பிஸியோ, என்ன கணக்கு சொல்ல தர மாட்டீங்களோ? பாத்துக்கறேன். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னது பியூனுக்கு போய் சார் சார்னு சல்யூட் அடிக்கிறானுங்க? நீ வாங்கல? நோனோ நம்ம கிட்ட எல்லாம் அந்த வேலை எல்லாம் நடக்காது. நீ வேலையை பாரு. புதுசா வேலைக்கு சேர்ந்தப்போ இந்த சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தாங்களா? சம்பளமா? 17, 18, 19, 20, 21? சிரிச்சிட்டு போறான் சார், சம்பளம் தான் இல்லையா? ரொம்ப இம்சை பண்ணாத, எனக்கே 17, 8 தெரியல, கஷ்டப்பட்டு இருக்கேன். குறு குறுக்கு பேசாத. 17, 8, 25 சார், சம்பளம் வருமா வராதா? அப்படியா? இந்த ஆபீஸ்ல உங்க சம்பளம் குடுக்கல வச்சுக்க, நான் கந்தசாமி கடன் வாங்கி தரையா. பெரிய குடியா? 17, 8 எவனுமே சொல்ல மாட்டேன்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த பக்கம். யோ இந்த சம்பளம் மேட்டர் என்னாச்சு? டென்ஷன் ஆவாதீங்க சார், மேனேஜர் கூப்பிடுறாரு. முதல் மாச சம்பளம் முதல் ஆள நீங்க போய் வாங்கிக்கோங்க. சம்பளமா? ஆமா சார். நீ போலாம். இந்திரன். குட் மார்னிங் சார். பாப்பா இந்திரன், உன்னுடைய முதல் மாச சம்பளம். என் கையில சம்பளம் வாங்கினவங்க எல்லாம் போகும்னு இருக்காங்க. ஓஹோ, யூ கேன் கோ. ஏன் உள்ள போறான்? ஒரு 10 நோட்டு தான் இருக்கு. 5000 நானுங்க, 1000 தான் கொடுத்துப்பானுங்க போல இருக்கு. துணி எடுத்து கொடுத்ததுக்கு பிடிச்சிட்டாங்களோ? கல்யாணத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டேன். குடிச காலி தான் இருக்கு. மேல வந்துட்டான். ஓ இன்னொரு நோட்டா, கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் தப்பு நினைச்சிட்டோம். என்ன பாத்துட்டியா? சரியா இருக்க? 18 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் இதே டாய்லெட்ல உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜென்ரேஷன் மாறுதே, உனிய புத்தி மாற மாட்டேங்குது.
ஆமா பணத்தைன்றதுக்கு ஜிப்பை ஏன் கழட்டினேன்? ஜிப்ப போடு. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல. பவானி உள்ளவா. சூடா காஃபி குடிங்க. என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கேன் பவானி. என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் பவானி. என்ன? நான் காலையில ஆபீஸ் போகும்போதே சொல்லிருக்கேன். சம்பள நாள் 5000 ரூபாய் பவானி, 5000 ரூபாய். இதெல்லாம் முன்னெல்லாம் நானு பேங்க்ல தான் பாத்திருக்கேன், ஆனா இப்போ என் கையிலேயே இருக்கு பாத்தியா. நீ என்ன பண்ற? இந்த மளிகை கடை பால் பாக்கி எல்லாத்தையும் குடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஒரு மரத்துக்காரர் வாங்கலாமா பவானி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. நீங்க இத்தனை பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்காக ஒரு முழம் பூ, ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சாரி பவானி, நான் இப்பவே போய் வாங்கி தரேன். டென்ஷன் ஆகாதீங்க, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். இப்ப இந்த பணம் எடுத்துட்டு போய் கடவுள் கிட்ட வைப்போமா? கடவுள் கிட்டயா? நீ சொல்லிட்ட, ஓகே வா. மிஸ்டர் கோமண தாண்டியார் பாத்தியா, உழைச்சேன் உழைச்சு சம்பாதிச்சேன். என்னங்க கடவுள் கிட்ட போய்? கடவுளா? இவரா? எனக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வேற. இந்த சிலையை நீ கொடுத்த நான் வச்சிருக்கேன், அதுவும் இந்த கோமணத்தோட கொடுத்த பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ பணத்தை கொடுங்க. முதல் மாச சம்பளம், கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும். நீங்க வாங்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு பாத்துருக்கவே மாட்டேன். அனுபவி பாத்துக்க, நாங்க அசந்த நேரம் பார்த்து கோமணத்துல சொல்லிக்காத, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. 39, 40, 41, 41. முருகா, நான் தான் வடிவேலு முருகா, வந்திருக்கேன். அண்ணே வடிவேல் என்ன, வாங்க என்ன, ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நீங்க வராம பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உட்காரு உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து உங்களை நம்பி கேரளால ஒரு டெண்டர் போட்டிருக்கேன். சரி, ரொம்ப நாளா நம்ம செக் இந்த ஆபீஸ்லயே இருக்கு. அப்படியா? அநியாயமா இருக்க. டேய் வடிவேல், என்ன செக்கதா பெண்ணி இருக்க பாரு, லெஜர்ல பாரு, இல்லனா ஃபைல்ல பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதானே? உள்ள செக் பண்ணி பாரு. இன்னும் 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா இன்னைக்கே முடியும். அது எப்படி பா முடியும்? முடியும். கொஞ்ச நேரம் இவர் செக் நீ பாஸ் பண்ண வெச்சுக்க. இவர் உன கவனிப்பாரு. என்னது பணம்? இதுக்கு முன்னாடி உன் சீட்ல உட்கார்ந்தவன் வீடு வாசல் நகை நட்டு காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டான். நீ எப்ப செட்டில் ஆறது? லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா? தப்பே இல்ல. அவங்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அவன் குடுக்குறான், நம்ம வாங்குறோம். இது லஞ்சமே இல்ல, தர்மம். குடுக்கறதும் புண்ணியம், வாங்குறதும் புண்ணியம். பவானி வேற புடவை கேட்ட வாங்கிடுவோம். இது கண்ணாடி நினைச்சீங்களா? நோ, என் பொண்டாட்டி. கண்ணாடியில பொண்டாட்டி. அப்ப இப்ப நீங்க சாலையை பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல, சாலையை பார்த்தா ஓட்டுறீங்க. உண்டோ பொண்டாட்டி எல்லாம் பப்ளிக்கா பாக்க கூடாதுரா, பிரைவேட்டா ரூம்ல வச்சு பாக்கணும். உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குல்ல, இந்த மாதிரி அறிவுபூர்வமான வேலை எல்லாம் சின்ன வயசுல செஞ்சது இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இல்ல, பாவமா இருக்கு. பாவமா இருக்கு? ஏன் பாவமா இருக்கு? என்ன பாவம், என்ன பாவம் சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு ஏறாது. இந்த ஆசை 30, மோக 60, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏறும். வந்துட்டேன். போங்க, உள்ள போய் பாவாடை துவைக்கிற வேலையை பாருங்க. அதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. நீங்க போங்க போங்க, இங்க சீன் முடிஞ்சிருச்சு, உள்ள போங்க. பொண்டாட்டி போறது பயமா இல்ல? இல்ல. நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி, உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்ன? அன்னைக்கு நீ ஒண்ணு கேட்டில்ல, அதான். என்னது? நல்லா ஞாபகப்படுத்தி பார். தெரியலங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு கில்பான்ஸ் ஒண்ணு கொடு. அது என்ன கில்பான்ஸ்? கில்பான்ஸ்னு தெரியாதா? இல்ல. அதானே தெரியும். நீங்க முதல்ல மேட்டர் சொல்லுங்க. சரி, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்.
எப்படி இருக்கு? படுவா நல்லா இருக்கு, ஆனா சிரிப்பு தான் சரியில்ல. அம்மா, முதல் மாசம் சம்பளம் வாங்குனீங்க, அப்படியே குடுத்துட்டீங்க. இந்த புடவை வாங்க பணம் எது? பவா, பவானி, இந்த புடவை உனக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். இந்த கலர் கூட எது? பவானி, அது வந்து எங்க முதலாளி இந்த மாசம் ரொம்ப லாபம் வந்துருச்சா, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரா, என்ன உள்ள கூப்பிட்டாரா, கையில 500 ரூபாய் பணத்தை வச்சாரா, நான் அப்படியே உனக்கு அந்த புடவையே வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையதான் சொல்றீங்களா? என்ன பவானி, என்ன போய் நம்ப மாட்டேன்ற. ஓனர் கொடுத்தாருன்றீங்க. சரிங்க, நீ போய் முதல்ல புடவை கட்டிட்டு வாப்போ. முத முதல்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாளை காலையில புடவை கட்டிட்டு கோயிலுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். கோயிலுக்கு நீ சொல்லிட்ட, சரி. வணக்கம் முருகா, நம்ம சம்சாரங்களா? ஏன் சம்சாரம்? இருட்டும் இருட்டும், நேற்று ஜவுளிக்கடை போயிருந்தீங்க முருகா? சேல புதுசா இருக்கு முருகா, அதான் கேட்ட முருகா, ஒரு 500 ரூபாய் இருக்குமா முருகா? என்னங்க, நேத்து நீங்க ஜவுளி கடைக்கு போனதையும் கரெக்டா சொல்றாரு, சேல வேலை 500 ரூபாய்ங்கிறது கரெக்ட் தான். அது எப்படி? அது வேற வேற விஷயம். அம்மா என்ன சொல்றாங்க முருகா, சேலைய வாங்கிட்டோமே செக்க குடுக்கலன்னு சொல்றாங்களா முருகா? நியாயம் தானே முருகா? இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, செக்க குடுத்துட்டு சேலைய வாங்கிக்கங்க முருகா. இப்ப நான் முருகா சேலையோட வர முருகா. ஒண்ணுல நீ படு. பவானி, பவானி, என்ன? நாளைக்கு கோயில் போலான்னு சொன்னல, அது வேண்டாம். ஏ, என்ன ஆச்சு இவருக்கு? ஐயோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன சார், 10 மணி ஆபீஸ்க்கு 8:30 வந்துட்டீங்க? ஆபீஸ்க்கு சீக்கிரமா வர தப்பு இல்லையே. விடுங்க விடுங்க விடுங்க. என்ன சார், தினம் தான் நீங்க துடைக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் துடைக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போங்க. சட்டாளுக்கு இருப்பது, சட்டாளுக்கு இருப்பது சார். ஏன் வேலை சார் இது? மனுஷனுக்கு மனசு இதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்க போய் டீ சாப்பிடுங்க, போங்க 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 போங்க. என்ன காலங்காத்தால வந்து கழுத்து எடுத்துட்டு இருக்கான். இப்படியே தூக்கி தூக்கி தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க, உடம்பு பாத்துங்க. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு. வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? என்ன விஷயம் சார்? இல்ல, நான் ஒருத்தட்ட பணம் வாங்கிட்டேன், திருப்பி கொடுக்கணும். கொடுங்க. அதான் எப்படி கொடுக்கறதுன்னு? சம்பளம் வாங்கி கொடுங்க, உடனே கொடுக்கணும். அப்ப கடன் வாங்கி கொடுங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். நினைச்சேன் கால 8:30 என்ட்ரி, டைப்ரைட்டரை தொடச்சி, டெலிபோனை தொடச்சி, லெட்ஜரை தூக்கிட்டு வரும்போதே நினைச்சேன். எவ்வளவு பணம்? ஒரு 500 ரூபாய் இருந்ததுன்னா? எட்ட காலி பண்ணுங்க சார், 5000 ரூபாய் 10000 ரூபாய் கம்மி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல ஒரு ரூபாய் நம்ம மதிக்க மாட்டான். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி முடிஞ்ச காரி துப்புவா. எனக்கு தேவையா? எனக்கு அவ்வளவு பணம் தேவையில்ல சார். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் சார், ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணனும். 2000 ரூபாய் தான். 2000 வாங்குறீங்களா? ஓ, எனக்கு அவ்வளவு பணம் சார், இது சரிபட்டு வராது. நீங்க போய் வட்டி எல்லாம் வாங்கிங்க. ஓ, பரவாயில்ல, அந்த 2000 ரூபாய் கொடுங்க. கரெக்ட்டா குட்டுனோம். தலையாட்டுனா மட்டும் போதாது, கன்சாமி ஒரு டைப் சொன்ன டைத்துக்கு பணத்தை குடுங்கன்னு வெச்சுங்க. நான் பண வாங்கின விஷயம் ஆபீஸ்ல யாருக்கும் தெரியும்.
நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சார்னு கூப்பிடல எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எப்படி செக்க வாங்கிட்டோம் தம்பி முருகா? வணக்கம் முருகா. வாங்க, உங்களைதான் தேடிட்டு இருந்தேன். முதல்ல ஆள உடங்க இருந்தாங்க, புடிங்க. என்ன முருகா, செக் கேட்ட பணத்தை கொடுக்குறீங்க முருகா? நீங்க ஒரு டைப்பான ஆளா இருக்கீங்க. நேத்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணீங்க தெரியுமா? கொஞ்சம் கூட வயசு கேத்த மாதிரி நடந்துக்கல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ண முருகா? அதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க போங்க முருகா. டென்ஷன் ஆயிடுவேன் போய. ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்ணலாம்? ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்ட, ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போனா அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை வந்துருச்சு. பண்ணுங்க சார். நினைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு லட்சியவாதி சார். நான் லட்சியவாதி தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் என்ன விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னா நான் ஒன்ன வாங்கிட்டு சொல்லிட்டேன். நீ என்ன மாமா வேலை பாக்க வச்ச, நான் இப்ப ஒன்ன மாமா வேலை பாக்க வச்சிட்டேன். ஆக மொத்தம் நான் உன்ன பழி வாங்கிட்டேன். இது என் தொழில் சார். பத்து பேர் கூட்டுற சொன்னீங்களா, கூட்டு வர்றேன். பத்து பாட்டில் வாங்கிட்டு சொன்னீங்களா, வாங்கிட்டு வர்றேன். இது என் கேரக்டர் சார். இது வேற செல்லு. ஹலோ, நீயா? அஞ்சு நிமிஷம் பொறுக்க மாட்டியா? பிக்கப் பண்றோம் நாமையா? வர்றேன். சந்திரா சார் ரொம்ப டென்ஷன் இருக்காரு சார், நல்லா கவனிச்சுக்க. வர்றேன் சார். ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? லைஃப்ல ஜாலியா இருக்கணும். ஜாலியா? உன் கூட வா. என் பொண்டாட்டி பாத்திருக்க நீ, லட்சுமி, மகாலட்சுமி. அவ கால் தூசிக்காவே நீ. என் பொண்டாட்டி தவிர நான் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பின்ன எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நான் பஸ்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனேன். அப்ப ஒரு வார்த்தை, டேய் நீ பாக்குறது மாமா வரடான்னு சொல்லிருக்கலாம்ல, சொன்னியா நீ? இல்ல. அதுக்கப்புறம் அந்த சொட்டத்திலேயே விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னான், அப்பாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, சொன்னியா? இல்ல. அதான் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, சுத்தமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குறேன். ஐயோ ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. ஐயோ போலீஸ் வந்துச்சு. என் பொண்டாட்டி மனசு என் பொண்டாடி தெரியாத தற்கொலை பண்ணிக்கோல. ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே, எங்க ஒளியிறது என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ ஐயோ. யோ யோ, என்னையா? போலீஸ் வந்தா என்ன? இப்போ எதுக்கு இந்த குதி குதிக்கிற? என்னது போலீஸ் வந்தா என்னவா? நாளைக்கு பேப்பர்ல பேசாம உட்காரியா? நான் பாத்துக்கிறேன். ஒன்னு ஆயிடாது. ஒன்னு ஆகாது. உட்காரியா. முதல்ல ஒரு வீடு பாருங்க, தனியா குடுத்துட்டு போயிடலாம். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ, குடும்ப பிரச்சனை போல இருக்கு. வாயா. ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பொண்டாட்டி பொழைச்சுக்கிட்டா. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றதே
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் தம் பொண்டாட்டி கிட்ட தன்னை ஒரு ராமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தொழில் மட்டும் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ஒரு ராமனை பாத்துட்டேன். உங்க அட்வைஸ் முடிஞ்சுதா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ஆச்சு. டைம் இருக்கட்டும். எங்க? யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற அந்த நேரத்துல பணம் கண்ணிட்டு தரலாம் பாக்கலாம். டென்ஷனா கந்தசாமி? டென்ஷன் ஆயிடுறா. இந்திரா வாடா வெளியே. மவன வீட்டுல சொல்லிட்டு லாட்ஜ் மாதிரி இதுல எங்கடா ஒழிஞ்சு நிக்கிற? வாடா, உரல் குடுக்கலா கந்தசாமி விட்டுருவானா? ஆம்பளை தான் வெளியே வாடா மவன. டேய், யோ, யார் யா நீ? எது கத்துற? யார் மகனே? அவரோட வைஃப். வைஃபா? ஓ, புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? தம்பி, ஆம்பளை இல்லாத நேரத்துல எதுக்கு அனாவசியமா வந்து கத்திட்டு இருக்க? ஐயோ, பெருசு வந்துச்சு பா, நியாயம் சொல்றதுக்கு பொத்தி திருதிட்டான். வாங்க தம்பி, 2000 ரூபாய் கடன் வாங்கிச்சு, நீ திருப்பி கொடுக்கறியா? நீ கத்திக்க கத்திக்க. நீ சொன்ன நான் கத்தணுமா? தம்பி, தெரியாதனமா உங்ககிட்ட என் வாயை கொடுத்து எல்லாம் மாட்டிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா? பொத்திக்கோ. புருஷன் கடன் வாங்கினா அவனுக்கே எவ்வளவு டென்ஷன், கடன் கொடுத்த கந்தசாமிக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்? 2000 ரூபாய் கேட்டா கிபி 2000 கொடுக்குற மாதிரி பேசுறான். உப்பு போட்டு சோற போறல அவனுக்கு? உப்பு போட்டு கந்தசாமி ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட வாங்க பணத்தை திருப்பி கொடுத்துடும். குடுக்கலன்னா தண்ணி அடிச்சு காலனியில வந்து கலாச்சிருவான்னு சொல்லிடு. சொல்லுவியா? நீ சொல்லுவ, மூஞ்சி பார்த்தாலே தெரியுத. சொல்லுங்கப்பா. சரி சார். இதான் கந்தசாமி வந்து திருப்ப கலாச்சிருவான்னு சொல்லுங்க, மறக்காதீங்க. பவானி, பவானி, ஓ, இங்க இருக்கிய. பவானி, பவானி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கடம்பு சரியில்லையா? உங்க பியூனுக்கு தான் உடம்பு சரியில்லை. இப்பதான் வந்துட்டு போனார். அவன் லஞ்சம் வாங்கினீங்களா? இல்ல பவானி, அது வந்து லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா? ஆமா பவானி. பவானி, என்ன பவானி ஆம்பளை அடிக்கிற? ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கீங்க. நான் தப்பு பண்ணா அடிக்கணும். கடன் வாங்கினீங்களா? இல்ல பவானி, அது வந்து நான் லஞ்சத்தை திருப்பி. இல்லையா? ஆமா பவானி. பவானி, அப்ப நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பவானி. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் நைட்ல வாயே திறந்திருக்க மாட்டேன் பவானி. லஞ்சம் எதுக்கு வாங்குனீங்க? கடன் எதுக்கு வாங்குனீங்க? லஞ்சம் வாங்குனது திருப்பி கொடுத்தலான்னு கடன் வாங்கின பவானி. 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 2000 ரூபாய் எதுக்கு கடன் வாங்குனீங்க பவானி? இல்ல பவானி, அந்த பியூன் 2000 ரூபாய்க்கு கம்மியா தரமாட்டேன்ட்டா. சரி, மீதி 1500 ரூபாய்ங்க. அது வந்து ஒரு ஃப்ரெண்டு கஸ்டமர் இருக்குன்னு சொன்னானா, கடன் கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் யாராவது நம்புவாங்களா? கடன் வாங்கி யாராவது கடன் கொடுப்பாங்களா? புரிய கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு ஒரு புருஷன். நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க உங்களை. பவானி, யோ, எல்லாம் ஒன்னால வந்ததுயா? யோ, நேத்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டென்ஷன் ஆகுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அதே மாதிரி பிரச்சனையா? பிரச்சனையே ஒன்னாலதானயா? என்னால பிரச்சனையா? ஆமாயா, நேத்து வீட்டுல இருந்து என்ன பேசுன சார்? நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா? என்ன சார் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறா? காம்பவுண்டே கூட்டி வச்சு பேசிருக்க, மானம் போச்சியா? அந்த கந்தசாமி வந்திருப்பான் சார். சார், ஏதாவது அசிங்கமா பேசிட்டானா? கேக்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
அவங்கிட்ட நீங்க ரொம்ப வச்சுக்காதீங்க, ரொம்ப மோசமானவன். இன்ஃபேக்ட் எனக்கே அவனை பார்த்தா பிடிக்கிறது இல்ல. ஆமா யோ, பேசுனதே நீதானயா? சார் அவன் வேற நான் வேற. ஏற்கனவே சொல்லிக்கிறேன்ல, அவன் தண்ணி வச்சானா கண்ணாபினா பேசி ஏதாவது லொல்லு பண்ணுவான்னு. வாணா சார், அவன் திருந்தவே மாட்டான். அவன் மேட்ல நமக்கு வாணா சார், விட்டுருங்க. மொட்டத்துல என் குழப்புறான சார், வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா கந்தசாமி மறுபடியும் தண்ணி போட்டுருவான். தேங்க்யூ சார். போற போக பார்த்தா காசை கொடுத்துருவான். ஓகே. ஏய் சார், டென்ஷன்ல இருக்காரே, இந்த டீயை கொண்டு கொடு. இதை கொண்ட அங்க கொடு. நேர்ல போட்டோல போடுறேன். என்ன பவானி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒண்ணும் பேசல. நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வேற கர்மம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி சொல்லு வள்ளி. என்ன கூட்டிட்டு போறதுக்கு மனசே இல்லையே. வாங்க பஸ்லயே போலாம்.